வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் என் கூட ஒரு 10 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த வீடியோ. லெஃப்டில் நான் உங்களுக்கு வந்து ஃபுட் வியூ கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதையும் தேவைப்பட்டால் பாருங்கள். முன்னால் ரோட் வியூ இருக்கும், நல்லா பாருங்கள். ஃபுல்லாகவே கிராமப்புற சாலைகள் தான், வளைவு அதிகமாக இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்கும். இது மாதிரி பல வகையான சிச்சுவேஷன்ஸை நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதிகமாக பேச போகிறதில்ல, ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் சொல்ல போகிறேன். மற்றபடி நீங்கள் தான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நோட் பண்ண போகிறீங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நேச்சுரல் சவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இன்ஜினுடைய சவுண்ட் எல்லாமே. அதனால் ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். மேலே லெஃப்ட் சைடு கார் இப்போது எந்த கியரில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அதான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கிறேன், கண்டிப்பாக அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது அம்பாசிடர் கார், அதனால் இதில் பவர் ஸ்டேரிங்லாம் எதுவும் கிடையாது, ஆர்டினரி ஸ்டேரிங் தான். கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு திருப்புற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நார்மல் தான். கியரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம லேட்டஸ்ட் கார் கம்பேர் பண்ணுறப்போ, வேறு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. வளைவுகள் வந்தால் கொஞ்சம் முன்னாலேயே ஒரு ஹார்ன் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்புறம் திருப்புங்க. கரெக்டாக வளைவில் வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னாலேயே பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணி அப்புறம் வளைவு திரும்பினதுக்கப்புறம் அப்புறம் ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும். கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. முன்னால் பாருங்கள், ஒரு சின்ன ஊர் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணுறேன், கொஞ்சம் பிரேக் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஸ்பீடை கம்மி பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா யாராவது குறுக்க வந்தால் கூட சடனாக நிறுத்த முடியாது. ஊரெலாம் இருக்கிறதுனால சடனாக சின்ன பசங்க வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, நாயோ பூனையோ குறுக்க வரும், அப்போ சடனாக நம்மளால் நிறுத்த முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் என்னுடைய பழைய ஸ்பீடை நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ரோட்லலாம் நம்ம மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கணும், என்னென்னா சடனாக யாராச்சும் குறுக்க வந்தால் கூட நான் எப்படி பிரேக் ப்ரெஸ் பண்ணி நிறுத்துவேன், யாரோத்து வந்தால் நான் சடனாக என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். எதுவுமே வராது அப்படிங்கிற தைரியத்தில் போனோம்னா யாராவது சடனாக வந்துட்டாங்கன்னா நம்மளால் நிறுத்த முடியாது. அதனால் நம்ம எனி டைம் ரெடியாக இருக்கணும் சடனாக நிறுத்துறதுக்கு. இந்த மாதிரி வயல்வெளிகள்லாம் இருக்கிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா பாம்பு நிறையா இருக்கும். அப்போ சடனாக வந்தால் கூட நம்ம பதட்டப்படாமல் நிறுத்தணும், ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை யோசிச்சுருக்கணும், பாம்பு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம சடனாக பதட்டப்பட்டு சடன் பிரேக் போட்டோம்னாலும் பின்னால் வரவங்க நம்ம மேலே முட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுவே நம்ம பிரேக் போடாமல் சடனாக பாம்பு மேலேத்தினாலும் பாம்பு வண்டிக்குள்ளேலாம் நிறைய நேரங்கள் ஏறி இருக்குது காருக்குள்ளே. அதனால் எல்லா இதையும் நம்ம யோசித்து அந்த இடத்துல நிதானமாக செயல்படணும். பாம்பு சடனாக கொடுக்க வந்துதா உடனே அந்த செகண்ட் நம்ம என்ன பண்ணால் ரிவர்ஸ் மிரர் பார்க்கணும், பின்னால் ஏதாச்சும் வருதா இல்லையான்ட்டு. ஏதாவது வந்துச்சுன்னா வேறு வழி கிடையாது, சடன் பிரேக் போட முடியாது. எதுவுமே வரல அப்படின்னா நம்ம தாராளமாக சடன் பிரேக் போட்டு அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி பாம்புக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போய் நிறுத்தாதீங்க. அது நமக்கு தெரியாமல் உள்ள பானட்டுக்குள்ளே இன்ஜினுக்குள்ளே ஏறிடுச்சுன்னா அது எங்கே இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அவங்க காரை பாம்புக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போய் நிறுத்தியிருக்கிறாங்க, அது உள்ள பானட்டுக்குள்ளே ஏறிடுச்சு. அப்புறம் வீட்டில் போய் பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அடுத்த நாள் ஷோரூமில் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தா அங்கே ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே இருந்திருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வளைவுகள்லாம் வந்தால் நம்மளால் எவ்வளோ லெஃப்ட்டு ஓரமாக போய் திருப்ப முடியுமோ அப்படி திருப்பணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆப்போசிட் லேனுக்கு போகாமல் பார்த்துக்கணும். வளைவுகள்லையும் நான் ஒரு ஹார்ன் கொடுப்பேன். அதற்கு காரணம் என்னென்னா, வளைவு அப்படின்னாவே அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தான். எனக்கும் பிளைண்ட் ஸ்பாட், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பிளைண்ட் ஸ்பாட். அதனால் ஆப்போசிட்டில் ஒரு வாகனம் வருது அப்படிங்கிறத எனக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கவனமாக வருவாங்க. ஓ, ஆப்போசிட்டில் ஒரு வாகனம் வருது, அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக போகணும், கொஞ்சம் லெஃப்ட்டில் ஓரமாக போகணும் அப்படின்ட்டு. நாய் ஓரமாக தான் நிற்கிது, இருந்தாலும் சடனாக குறக்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக போகணும். பாருங்கள், ஒரு பஸ் வருது. அதனால் நான் முன்னாலேயே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓரமாக போகிறேன். ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வழி விட்டு தான் போகணும். நமக்கு லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்லாம் கொஞ்சம் ஈஸி சின்ன வாகனமாக இருக்கிறதுனால, ஆனால் பஸ்ஸுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம தான் அவங்களுக்கு வழி விட்டு போகணும். Thank you.
பொதுவாக சொல்லுவாங்க அதிகமாக ஹார்ன் யூஸ் பண்ணாதவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு அவசியம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ன் கொடுத்து தான் ஆகணும். இது மாதிரி ரோட்ஸ்லாம் வரும்போது நம்ம ஸ்பேர் வீல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே பஞ்சர் கடையெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம ஸ்பேர் வீல் கரெக்டாக இருந்தால் தான் சப்போஸ் பஞ்சர் ஆனால் கூட நம்மளால் ஸ்பேர் வீலை மாற்ற முடியும். அதனால் அந்த விஷயத்தில் கூட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களில் உதாரணத்துக்கு சைக்கிளில் அல்லது ஒரு சில டூ வீலர்ஸில் கூட சைடு மிரர்ஸ்லாம் இருக்காது. அப்போ பின்னால் ஒரு வாகனம் வரதே அவங்களுக்குலாம் தெரியாது. அது மாதிரி நேரங்களில் ஒரு லைட்டாக ஒரு ஹார்ன் கொடுத்துட்டா ஓ ஏதோ வருதுன்ட்டு அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். என் கூட ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி கார் பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.